எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி நடந்ததில் ரீ எக்ஸாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ரீ எக்ஸாமில் என்ன தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீ எக்ஸாம் ப்ராப்பராக நடந்துட்டு தான் இருக்குது, எல்லோரும் எழுதிட்டு தான் இருக்கீங்க, ப்ராப்பர் டைமில் அப்லோட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு சிலர் இன்னும் அந்த மைனர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. என்னென்னா, சப்ஜெக்ட் கோடு போடலை, நான் பேஜ் நம்பர் எழுதலை, நான் வந்துட்டு அந்த நேம் ஆஃப் த எக்ஸாமினர் சைன் பண்ணுவாங்களே கீழே பாட்டம் முதல் பேஜில் நான் சைன் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து பல தடவை சொல்லிட்டோம், எல்லாருமே சொல்லிட்டோம், எல்லா யூடியூபர் உங்களுக்கு சொல்ல வேண்டியதும் சொல்லிட்டாங்க, எல்லா ஸ்டாஃபும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. மைனர் மிஸ்டேக்ஸ் நீங்கள் அதிகமாக பண்ணாதீங்க, ரிப்பீட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு எக்ஸாம்பிள்ஸுக்கு நீங்கள் பண்ணியிருந்தால் ஓகே, ஆனால் நீங்கள் அது ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ப்ராப்ளம் தான் முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு சிலர்லாம் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, நான் 30 பேஜுக்கு மேலே எழுதிட்டேன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக 30 பேஜுக்கு மேலே ஆனால் எந்த பேப்பரும் வந்து இன்வேலிடேட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, 30 பேஜ் மட்டும்தான் கவுண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பேஜஸ் வந்து கவுண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ அப்போ அதிகமான பேஜஸ் நீங்கள் எழுதாதீங்க, இப்படியும் அண்ணா யூனிவர்சிட்டி தான் வேலேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அதனால் அதிகமாக எழுதலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த மாதிரி எழுதி வைக்காதீங்க, எதுவுமே திடீர்னு கூட இன்வாலிடேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன குவஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க, எவ்வளோ மார்க் கேட்டுருக்காங்க, அதை பேஸ் பண்ணி எழுதுங்க, ஓகேங்களா? சரி, இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூவேஷன் வந்து 3 ஃபேஸாக நடக்க போதாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், போன செமஸ்டரில் நம்ம அந்த ரிசல்ட்ஸையே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஃபேஸாக விட்டுருந்தாங்க, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அந்த மாதிரி விட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ வேல்யூவேஷன் எப்பயுமே நடக்கிறதான் 2 ஃபேஸாக நடக்கும், ஆனால் இந்த தடவை 3 ஃபேஸாக நடக்க போதான். அதுவும் 23ஆம் தேதி ஆரம்பிச்சிது, அன்னிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஃபேஸ், அது எல்லாமே இன்றைக்கி ஜோனலுக்கு போயிடுச்சு. ஸோ இன்னிலேருந்து அவங்க டம்மி நம்பர் போட ஆரம்பிச்சிருவாங்க. டம்மி நம்பர் இந்த சென்ஸ் அவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக, நீங்கள் எல்லாத்துலேயும் நம்பர் எழுதி தான் வச்சுருக்கீங்க, ஸோ டம்மி நம்பர் போடுறதுக்கான ஒரு யூஸும் கிடையாது. அதாவது ஸ்டாஃபுங்க எல்லாம் வேல்யூட் பண்ணி அதை மார்க்ஸை வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதி ஷேர் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்து இன்னிலேருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கூடிய இந்த வீக்கெண்டில், அதாவது நெக்ஸ்ட் கமிங் வீக்கெண்டில் கண்டிப்பாக வேல்யூஷன் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்க தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்போ அந்த வேல்யூவேஷன் எப்படி நடக்கும்னா, டிபார்ட்மெண்ட் வைஸாக தான் நடக்குமா? அந்த அப்படி டிபார்ட்மெண்ட் வைஸாக நடந்தால் அந்த மார்க்ஸை வந்து கூடிய விரைவில் மாணவர்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கான அந்த சான்சஸும் இருக்கிறத தெரிவிச்சுக்கணும். இந்த வீடியோ நிறைய போய் நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள், அதை பற்றி டவுட்ஸ் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் எதுவும் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.